the beginning of this year, we have been meditating on eagerly awaiting. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆவலுடன் காத்திருப்பது என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். As a key verse, we have seen Philippians 3:20, but our citizenship is in heaven, and we eagerly await a savior from there, the Lord Jesus Christ. திருவுகோல் வசனமாக பிலிப்பியர் 3:20 நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Amen. Amen. Last month we saw what a believer must settle in his mind or her mind about the second coming of our Lord. ஒரு விசுவாசி தன்னுடைய மனதில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து என்ன ஒரு எண்ணம் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து கழிந்த மாதத்தில் நாம் தியானித்தோம். First of all, what I must not think. முதலாவதாக நான் என்ன நினைக்க கூடாது. Eagerly awaiting does not mean anxiously or nervously or impatiently panicking. ஆவலுடன் காத்திருப்பது என்பது ஆர்வத்துடன் அல்லது பதட்டமாக அல்லது பொறுமை இல்லாமல் பீதி அடைந்து இருப்பதை அது அர்த்தம் கொள்வதில்லை. In Matthew 24:4, Jesus told the disciples, don't let anyone mislead you. மத்தேயு 24:4 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். Do not panic at the news of wars or rumors of wars. There will be many wars and famines and earthquakes, but the end will not follow immediately. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை குறித்து கேள்விப்படும் போது நீங்கள் பயப்பட வேண்டாம். பல யுத்தங்களும் பஞ்சங்களும் பூகம்பங்களும் இருக்கும், ஆனால் முடிவு உடனே வராது. We saw from 2 Thessalonians 2:2, don't be so easily shaken or alarmed by those who say that the day of the Lord has already begun. If you hear any specific prophecy about Christ being here or there, don't be unsettled in your mind. 2 Thessalonians 2:2 அடிப்படையாக நாம் பார்த்தோம், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அல்லது அங்கே இருக்கிறார் என்று யாராவது சொன்னால், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கேட்டால் உங்கள் மனதில் குழம்பிக்கொள்ள வேண்டாம். 2 Thessalonians 2:2 என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். When we saw what I must think. நாம் பார்த்தோம், நான் என்ன நினைக்க வேண்டும். The opposite extreme of being panicking is that some Christians who do not pay any attention to his second coming. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு கவனம் செலுத்தாத ஜனங்கள் இந்த கருத்துக்கு நேர்மாறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறதே இல்லை. Yes. And 1 Thessalonians 5:6 says, so be on your guard, not asleep like the others. Stay alert and be clear-headed. 1 Thessalonians 5:6 இப்படியே சொல்கிறது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். Stay alert and be clear-headed. விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். So some basic foundational things that we must keep in mind and meditate daily. நம்முடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய சில அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது. I must eagerly wait for his coming at any moment, as we see in 1 Corinthians 1:7. Now you have every spiritual gift you need as you eagerly wait for the return of our Lord Jesus Christ. 1 Corinthians 7:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக நாம் எந்த நேரத்திலும் ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். If I am waiting and watching, and if Jesus comes during my watch,
Or if I die in Christ with that same hope, I will be raptured when he comes. நான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பேனானால் என்னுடைய நான் அப்படி விழித்திருக்கும் போது என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தால் அல்லது அதே நம்பிக்கையோடு கூட நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தாலும் கூட மத்திய வானத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவேன். And secondly, when Jesus comes, you and I must be found without spot or blemish and at peace. இரண்டாவதாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நானும் நீங்களும் கரை திரை இல்லாதவர்களாக சமாதானமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். So that is what Peter says in 2 Peter 3:14. Therefore, beloved, since you are waiting for these, be diligent to be found by him without spot or blemish and at peace. இதைத்தான் பேதுரு தனது இரண்டாவது நிருபம் 3:14 சொல்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be diligent. The only way to remain all the time without spot or blemish is not by our own effort but to stay under the overcoming power of the cross of Christ always. வசனம் சொல்கிறது போல இப்படி கரைதீர இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான ஒரே வழி நம்முடைய முயற்சியினால் அல்ல, எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அந்த மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் கீழ் தஞ்சம் அடைவதுதான் ஒரே வழி. Today and every moment of our life, we must run to the foot of the cross of Christ and stay there. We will then be found blameless when Jesus comes in the midair. Amen. இன்றையிலிருந்து நானும் நீங்களும் இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாதத்திற்கு ஓடி அங்கேயே நாம் தரித்திருப்போமானால் இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும்பொழுது நாம் குற்றமற்றவர்களாக அவரோடு கூட இருப்போம். ஆமே. This is what we saw last month, and for this month and the next few months we will focus on the sequence of the end time events that would happen around the second coming of Jesus Christ. நாம் இதுவரை சொல்ல கேட்ட காரியங்களை நாம் போன மாதத்தில் பார்த்தோம். இன்றையிலிருந்து இனி வரக்கூடிய சில மாதங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை சுற்றியுள்ள அந்த கடைசி கால சம்பவங்களின் தொடர்ச்சியில் நாம் கவனம் செலுத்த போகிறோம். Such a study is called eschatology, though that is not my primary purpose of this series. The objective of this year's theme is about how we must prepare ourselves to be found in Jesus Christ when he comes again. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகைக்கு அதுக்கு தொடர்பான அந்த கடைசி கால சம்பவங்களை குறித்த அந்த பாடம் எஸ்கட்டாலஜி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த தொடரின் முதன்மையான நோக்கம் இது அல்ல. இந்த ஆண்டினுடைய கருப்பொருளின் நோக்கம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். However, Jesus also taught that we should not be unaware of certain events that are to happen before his second coming. ஆயினும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்னதாக நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை கடைசி கால சம்பவங்களை குறித்து அறியாதிருக்க கூடாது என்றும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். Why? ஏன்? The people of Israel in the time of Jesus, including devout theologians such as Saul and his famous teacher Gamaliel, they all missed the Old Testament prophecies about the first coming of Messiah. அதனுடைய காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அந்த சவுல் போன்ற நாட்கள் மனுஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும், மிகவும் புகழ் வாய்ந்த ஆசிரியரான கமாலியல் போன்ற புத்தியுள்ள பக்தியுள்ள அப்படிப்பட்ட இறையியல் வல்லுநர்கள் கூட எல்லா ஜனங்களும் மேசியாவுடைய அந்த வருகையை பற்றிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை தவற விட்டு விட்டார்கள். They missed Isaiah 53 and many other portions in the Old Testament about the first coming and the suffering of Messiah. And instead, they expected the victorious Messiah who will come to set up his kingdom.
மேசியாவின் முதல் வருகை, மேசியாவினுடைய பாடு மரணத்தை குறிக்கக்கூடிய ஏசாயா 53 அதிகாரம், அதை தொடர்ந்து அநேக வேத பகுதிகளை இந்த ஜனங்கள் தவறவிட்டார்கள். ஆனால் அதற்கு மாறாக வெற்றிகரமான மேசியாவை, அவருடைய ராஜ்யத்தை அவர் எப்பொழுது வரை அமைக்க வருவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். Even though Jesus was teaching his own disciples consistently about the cross he will need to endure and the daily cross that they need to carry, their Jewish teachings and traditions prevented even disciples from seeing clearly the first coming of Messiah. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தாமே அடைய போகிற அந்த சிறுவை மரணத்தை குறித்து தொடர்ந்து அவர் போதித்துக் கொண்டிருந்த பொழுதிலும் கூட, தம்முடைய சீஷர்கள் சுமக்க வேண்டிய அன்றாட சிறுவையை குறித்து அவர்களுக்கு போதித்திருந்தும் கூட, அவருடைய அந்த யூத போதனைகளும் பாரம்பரியங்களும் மேசியாவினுடைய அந்த முதல் வருகையை குறித்து அவர்கள் தெளிவாக காண முடியாமல் அவருடைய கண்களை மறைத்தது. They believed Jesus was the Messiah. No question. But, you know, why they got stumbled when Jesus was crucified, that was not their eschatology. They thought Jesus was going to set up his kingdom right then and there. இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அந்த ஜனங்கள் சரியாக, உண்மையாக, நன்றாக அறிந்திருந்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய காரியம் என்ன, இந்த பாடு மரணங்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள் வரும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை மட்டும்தான் அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார். Later, after Jesus came after resurrection and he taught them, they understood their error. ஆனால் பின்னாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து திருப்பி வந்து அவளோடு கூட பேசி போதித்த பிறகு அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். Today, our Lord wants the church, directly in the Gospels and then through his apostles in the epistles, that we Christians must not repeat a similar mistake about his second coming. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து நாம் இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தவற விட்டது போல அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார். That's why when you really read Matthew 24:6, he says, and you will hear of wars and threats of wars, but don't panic. Yes, these things must take place, but the end won't follow immediately. That means we understand that Jesus, our Lord, wants us to understand what must happen before the end. ஆகையிருந்தாலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், முடிவுக்கு, கடைசி கால முடிவுக்கு முன்னால் நடக்க வேண்டிய காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He is concerned that we understand the sequence of events, the last day events, at least as a big picture. கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியத்தை ஒரு பெரிய படமாக நாம் புரிந்து கொள்கிறோம் என்று வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And there are many specific chapters and portions in the Bible, including the entire book of Revelations, and many chapters in Daniel about the end times. However, the Holy Spirit always takes me first to the teaching of Jesus Christ in the Gospels about the end time events as a solid reference. கடைசி கால சம்பவங்களை குறித்து நாம் அநேக வேதத்தில் அநேக பகுதிகளில் வெளிப்படுத்துதலின் முழு புஸ்தகம் எல்லாம் சேர்த்து நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவ ஆவியானவர் கடைசி கால சம்பவங்களை பற்றிய சுவிசேஷங்களில் ஒரு திடமான குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு எப்போதும் என்னை அழைத்து செல்கிறார். You noticed even in the last 2 months, we started with Jesus's teachings. நீங்கள் கடந்த 2 மாதமாக கவனித்திருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளில் நாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம்.
You might have noticed I have not so far mentioned Revelations or Daniel. நான் இந்த பிரசங்கங்களில் தானியல் புஸ்தகத்தையோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தையோ இதுவரை நான் குறிப்பிடாததை நீங்கள் ஒருவேளை கவனித்திருப்பீர்கள். Why start with Jesus's teachings? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையோடு கூட நாம் ஏன் ஆரம்பிக்க வேண்டும்? All scripture is spirit breath. All others who spoke about the end times, Daniel or John or Paul or Isaiah, they were all prophets. வேதவாக்கியங்கள் எல்லாம் தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது. இறுதி காலங்களை குறித்து தானியல் ஆகட்டும், யோவான் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், ஏசாயா ஆகட்டும், இவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். But Jesus is the Son of God. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவகுமாரன். And it is about his own coming again and ruling and reigning. இது அவர் தம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார், அவர் ராஜரீகம் செய்ய போகிறார், ராஜாவாக இருக்க போகிறார். Clearly God the Father has revealed all things to his only begotten son. அது மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரனாய் ஒரே பெயரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். So Jesus actually knows, not simply prophesizes the future. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் குறித்து திட்டமாக அறிந்திருக்கிறார். So the teachings of Jesus provide the clear foundational framework for the eschatological teachings. ஆகையால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், ஒரே தரம் மறிப்பது, நியாய தீர்ப்பாடு, இப்படிப்பட்ட போதனைகளுக்கு ஒரு அடிப்படையான தெளிவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. Today we focus on what did Jesus teach about the end time events. இன்றைக்கு கடைசி கால சம்பவங்களை பற்றி இயேசு என்ன கற்பிக்கிறார் என்று நாம் கவனிக்க போகிறோம். And you see the prophecies and predictions of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவிப்புகளும். Jesus prophetically and spoke about and predicted future events in so many places, and not everything he taught concerns the distant future. He often prophesied concerning his immediate followers and the immediate generation that is alive at that time. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக பேசினார். எதிர்கால அந்த வரக்கூடிய கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து, சம்பவங்களை குறித்து முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து கற்பிக்கக்கூடிய எல்லாமே தொலைதூர எதிர்காலத்தை பற்றியது அல்ல. அவர் தன்னோடு கூட உடனடி சஞ்சரிக்கக்கூடிய அவரை பின்பற்றுகிறவர்களை குறித்து, அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய இருந்த அந்த தலைமுறைகளை குறித்தும் அடிக்கடி தீர்க்க தரிசனம் உரைத்தார். If you carefully study Jesus' teachings in the gospel, it reveals that he concentrated on four broad themes. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் கவனமாக பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் நான்கு விதமான பரந்த கருப்பொருட்களில் இயேசு கிறிஸ்து கவனம் செலுத்தினார் என்பதை நாம் காணலாம். Regarding the near future. அப்போதைய எதிர்காலத்தை குறித்தது. ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துல நடக்க போகிற இம்மீடியட் ஃபியூச்சர், உடனடியாக இருக்கிற எதிர்காலத்துல ஜீசஸ் ப்ராஃபசைட் தட் தேர் வுட் பி பெர்சிக்யூஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாலோயர்ஸ் இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களை தொடர்ந்து சில வருஷங்களுக்கு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். He also predicted a judgment of this generation, his generation, with special focus on the Jewish leadership, religious leadership for rejecting him. இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததற்காக அந்த யூத மத தலைமையின் மீது மிகவும் சிறப்பு கவனம் செலுத்திய அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார். And thirdly and fourthly, he prophesied about the distant, more distant future.
அது மாத்திரமல்ல நீண்ட காலத்துக்கு பிறகு மனுஷகுமாரனுடைய அந்த அந்த காரியங்களை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். Jesus taught that after a long period the Son of Man would come back with power. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனுஷகுமாரன் தம்முடைய வல்லமையுடன் வருவார் என்று இயேசு போதித்தார். உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அதற்கு பிறகு முடிவு வரும் சொன்னார். And then there would be, he also prophesied that there would be a future resurrection and final judgment with eternal rewards and eternal punishment. அது மாத்திரமல்ல ஒரு தேவையான ஒரு நித்திய நித்தியமான வெகுமதிகளோடு கூட தண்டனையோடு கூட எதிர்கால உயிர்த்தெழுதலும் நித்திய நியாய தீர்ப்பும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார். So these are the four broad themes Jesus prophesied. Persecutions. Jesus repeatedly told his followers that they would be persecuted. This persecution commenced almost immediately and believers have continued to face persecution and even martyrdom throughout history. உபத்திரவங்களை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுபவர்கள் உபத்திரவப்படுவார்கள், பாடு அனுபவிப்பார்கள் என்று பலமுறை சொன்னார். இந்த உபத்திரவங்கள் அப்பொழுதிலிருந்து அந்த நாட்களிலிருந்து ஆரம்பித்தது. விசுவாசிகள் வரலாறு முழுவதும் தொடர்ந்து துன்புறுத்தல்களையும் தியாகத்தையும் எதிர்கொண்டார்கள். இரத்த சாட்சிகளானதையும் நாம் பார்க்கிறோம். Amen. I have more than 30 verses in the gospels that Jesus taught about this. இந்த நாம் பார்த்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொன்ன 30க்கு மேற்பட்ட அந்த குறிப்புகளை நான் என்னிடத்தில் வைத்திருக்கிறேன். About the sufferings that we have to face. நானும் நீங்களும் சகிக்க வேண்டிய பாடுகளை குறித்து கர்த்தர் போதித்த காரியங்கள். And on the judgment of his generation, the present generation, Jesus also spent a lot of time discussing the near future judgment of the current generation through the destruction of Jerusalem and the temple. தற்போதைய அந்த தலைமுறையினுடைய அந்த நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது எருசலேமினுடைய அழிவு, அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவு மூலம் தற்போதைய தலைமுறையில் சமீப நாட்களில் அந்த நியாய தீர்ப்பை பற்றி விவாதிக்க இயேசு அதிக நேரம் செலவிட்டதை நாம் பார்க்கிறோம். And his prediction prophecy was fulfilled in the destruction of the whole city of Jerusalem and the temple by Titus, who was the Roman general at that time, and later on he became the emperor in the year AD 70. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் ரோமானிய ஜெனரலும் பிற்காலத்தில் பேரரசருமாய் இருந்த அந்த தீத்து அந்த எருசலேம் நகரத்தை, அந்த எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழித்ததால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். We need to be careful not to misinterpret passages that Jesus applied to the near future and then use it in the more distant future. ஆகையால் எதிர்காலத்தில் இயேசு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து இயேசு போதித்த அந்த பகுதிகளை மிக தொலைதூரத்திற்கு அந்த எதிர்காலத்திற்கு அந்த காரியங்களை தவறாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். And towards the end of his ministry on earth, Jesus says last prophecy was that Jerusalem and the temple would be destroyed within a generation. பூமியில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து அந்த முடிவில் வரும்பொழுது எருசலேமும் அந்த தேவாலயமும் ஒரு தலைமுறைக்குள் அழிக்கப்படும் என்று இயேசு சொன்னது அது கடைசி தீர்க்க தரிசனம். And then he talked about the passing of a lengthy period and the return of the Son of Man. அதை தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட காலத்தை கடந்து செல்லும் மனுஷகுமாரனுடைய மீண்டும் வருகை, மறுபடியும் வருகை குறித்து போதித்தார். So he taught that after a long but unspecified period, he would come again visibly and physically in glory with the angels. நீண்ட காலமும் குறிப்பிடப்படாத காலத்திற்கு பிறகு தேவதூதர்களுடன் மீண்டும் பகிரங்கமாக தம்முடைய வல்லமையோடு கூட மகிமையோடு கூட இயேசு கிறிஸ்து வருவார் என்று கற்றுக் கொடுத்தார்.
In Luke 12th chapter, through a series of parables, Jesus prepared his followers for an interval between his departure and his return. லூக்கா 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அநேக உவமைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து தாம் பரமேறுகிறதற்கும் அவர் மறுபடியும் வருவதற்கும் இடையிலான அந்த இடைவெளியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு அவரை போதித்து தயார்படுத்தி கொண்டிருந்தார். The master was gone for an extended period before returning. He talks about this in Matthew 24:48. The bridegroom took much longer to return than expected. He talks about it in Matthew 25. And the owner who had entrusted his servants with property came back after a long time. He talks about it in Matthew 25:14 and Luke 19:11. திரும்ப வருவதற்கு முன்பு எஜமானர் நீண்ட காலத்திற்கு சென்று விட்டார் என்பதை குறித்து மத்தேயு 24வது அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். மணமகன் எதிர்பார்த்ததை விட திரும்பி வர அதிக நேரம் எடுத்ததை குறித்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போதித்தார். தனது ஊழியர்களிடம் சொத்துக்களை ஒப்படைத்த உரிமையாளர் நீண்ட காலத்திற்கு பிறகு திரும்பி வந்தார் என்று மத்தேயு 25வது அதிகாரத்திலும் லூக்கா 19வது அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து போதித்தார். And he also made it clear that he did not know the exact time at which he would return. As you know, we have read this already. But he was careful to prepare his followers for the reality that there would be what they may think as a lengthy delay. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எப்பொழுது திரும்பி வருவார் என்பது எனக்கு அவருக்கே தெரியாது என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு நாம் வாசித்தது போல அவர் தெளிவுபடுத்தினார். அது மாத்திரமல்ல, நீண்ட காலமா தாமதமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அந்த உண்மைக்கு அவர் தம்மை பின்பற்றுகிறவர்களை சரியாக போதித்து ஆயத்தப்படுத்துவதில் மிகவும் கவனமாயிருந்தார். After such a period, Jesus predicted boldly that he himself would return as the ruling and reigning Son of Man. அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தாமே அவர் ஆளுகை செய்கிற தேவனாக, ராஜரீகம் செய்கிற கர்த்தராக, மனுஷகுமாரனாக திரும்பி வருவார் என்று தைரியமாக முன்னறிவித்தார். The Manushakumaran, the expression the Son of Man was used to relate to his future coming also, which would trigger the final events as we will discuss later. மனுஷகுமாரன் என்கிற அந்த வார்த்தையின் அந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர் வரவிருக்கக்கூடிய அந்த இரண்டாவது வருகைக்கு அது தொடர்பு படுத்தும்படியாகவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த காரியங்களை நாம் கடைசி கால சம்பவங்களுக்காக நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. At the same time, there is no indication of a long period between the coming of the Son of Man and the final resurrection of all the dead and the judgment. That seemed to happen quickly. அது மாத்திரமல்ல, மனுஷகுமாரனுடைய அந்த வருகைக்கும் கடைசி காலத்தில் உள்ள அந்த உயிர்த்தெழுதலுக்கும் நித்திய நியாய தீர்ப்புக்கும் இடையில் நீடித்த காலம் குறித்த எந்த அந்த அளவாக அதற்கான அறிகுறியும் சொல்லப்படவில்லை. So about the final judgment, resurrection of the dead and the eternal reward and punishment, Jesus taught that the final resurrection and judgment would lead to eternal salvation in God's kingdom for his people and eternal punishment for those who are outside his kingdom. கடைசி கால சம்பவங்கள், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, நித்திய வெகுமதி, இப்படிப்பட்ட அது மாத்திரமல்ல நித்திய தண்டனை, இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ரட்சிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் வெளியில் இருப்பவர்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். He confirmed, affirmed the reality of the future resurrection in his discussions with the Sadducees. He corrected the Sadducees. Jesus taught that there would be a future resurrection of the dead prior to the last day of reckoning. இயேசு கிறிஸ்து சதுசேயர்களோடு கூட உரையாடும் பொழுது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை, அந்த யதார்த்தத்தை மிகவும் உறுதியாக அவர்களோடு கூட பேசினார். அவர்கள் சதுசேயர்களை இயேசு கிறிஸ்து சரி செய்து அவரவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் விசாரிக்கும் நியாயாசனத்தில் நிற்கும் போது
மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்கும் என்று இயேசு அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தார். This resurrection would be followed by a final universal judgment. Despite the assumption that many people think Jesus preached only a message of love, he also had a lot to say about the reality of future accountability to God. He said, not everyone who said to Jesus, Lord, Lord, would enter the kingdom of heaven. இந்த உயிர்த்தெழுதலானது கடைசியான உலகளாவிய நியாய தீர்ப்பை தொடர்ந்து வரும். இயேசு கிறிஸ்து அன்பின் செய்தியை மட்டுமே பிரசங்கித்தார் என்று ஒரு சிலர் கருதினாலும் கூட அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பை அதனுடைய யதார்த்தத்தை குறித்து சொல்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தயங்கவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று இயேசு கிறிஸ்துவே அல்ல என அநேகர் அழைத்தாலும் கூட பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக சொன்னார். And Jesus told many parables to illustrate this point. In the parable of the weeds, all lawbreakers would be thrown into a fiery furnace while the righteous would shine in the kingdom of their father in Matthew 13. இந்த காரியங்களை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். களைகளின் உவமையில் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் அனைவரும் அக்னி சூளைக்குள் தள்ளப்படுவார்கள் என்றும் ஆனால் அதே சமயம் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள் என்றும் மத்தேயு 13 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார். The same chapter you see another parable of the dragnet that indicates that the unbelievers will be separated from the righteous in the final settlement final judgment. அதேபோல அதே அதிகாரத்தில் மத்தேயு 13 அதிகாரத்தில் கடைசி நியாய தீர்ப்பில் அவிசுவாசிகள் நீதிமான்களிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள் என்பதை குறிக்கும்படியாக அந்த மீன் வலை அந்த உவமை இயேசு கிறிஸ்து சொன்னார். And in the parable of the sheep and the goats perhaps illustrates this point more vividly. Sheep and goats will be separated and the goats will be cast into the eternal fire prepared for the devil and his angels. That's what we read in Matthew 25. மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆடுகள் வெள்ளாடுகள் என்கிற அந்த உவமையில் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக பேசுகிறார். ஆடுகளும் வெள்ளாடுகளும் பிரிக்கப்பட்டு வெள்ளாடுகள் பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் என்று நியமித்திருக்கக்கூடிய அந்த நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். And Jesus taught extensively about the future judgment and the topics of eternal reward and eternal punishment as a key part of his message. And I have more than 50 verses in the gospel about this. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவர் அந்த சுவிசேஷத்தில் அவர் செய்திகளை அவருடைய பிரசங்கங்களை சொல்லும் பொழுது இதனுடைய நியாய தீர்ப்பை ஒரு முக்கிய கடைசி நியாய தீர்ப்பை ஒரு முக்கிய பகுதியாக திறவுகோலாக அந்த நித்திய தண்டனையும் நித்திய வெகுமதியும் நித்திய நியாய தீர்ப்பையும் குறித்து சரியாக விளக்கமாக சொன்னார். நான் அநேக குறிப்புகளை உங்களுக்கு தர முடியும். நம்ம பல பேர் சீரியஸாக சின்சியராக மிகவும் உத்தமமாக வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப படிப்பது மிகவும் நல்லது. ஒவ்வொரு தடவையும் சுவிசேஷங்களை நீங்க படிக்கும்போது ஒவ்வொரு விதத்துல நீங்க பார்த்தா ஒரு விதத்துல ஆண்டவர் குணமாக்கியது வல்லமையாக கிரியை செய்ததை பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் அவர் கடைசி நாட்களை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இவ்வளவாய் போதித்து இருக்கிறார். அவருடைய போதனைகள் எல்லாம் அன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அன்றைக்கு இருக்கிற வேதனை அன்றைக்கு இருக்கிற காரியங்களை மாத்திரம் இல்ல அதையெல்லாம் அவர் குணமாக்கினார். அவர் நடவடிக்கைகளை காட்டினார். ஆனால் அவருடைய போதனைகள் அவருடைய சீஷர்களுக்கு குறிப்பாக விசுவாசிகளுக்கு அவருடைய போதனை எல்லாம் வரப்போகிற நாட்களை குறித்து நித்தியத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்காக தேவனுக்காக நீ ஊழியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்காக விசுவாசத்தோடு ஓட வேண்டும். இப்படி வரப்போகிற நாட்களை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து சொன்னார். நான் சொன்ன காரியங்களை எல்லாம் பல பேர் யோசிக்கலாம், இது என்ன புதுசாங்க. ஆனால் நான் இன்றைக்கு உங்களையும் கேட்கிறேன், என்னையும் கேட்கிறேன், சபையும் எந்த சபையா இருந்தாலும், எத்தனை சபைகள் எத்தனை விசுவாசிகள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சொன்னதை நினைத்து தினந்தோறும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அல்லது எத்தனை பேர் இயேசுவை குறித்து நினைக்கும் போது எனக்கு என்ன லாபம், என்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் கட்ட முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம சிந்தித்து பார்ப்போம். The Lord has told us many things about eternal living for eternity.
living for the last days, living for his kingdom come. But how many of us live like that? கடைசி கால அந்த நியாய தீர்ப்பை குறித்து கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அநேகம் தரம் நமக்கு சொல்லி போதித்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் எத்தனை பேர் அப்படிப்பட்ட அந்த அறிவோடு கூட உணர்வோடு கூட பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். At the same time, Jesus does not, he seems to be quite sparse, quite economical in his description about distant future event. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி கால அந்த சம்பவங்களை குறித்து மிகவும் குறைவாகத்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். Yes, yes, there's a prevailing understanding. Except the Sadducees, the Jews believed that there would be a final resurrection followed by a final judgment. But his main contribution in this discussion is the bold claim that he himself was the Son of Man, whose future coming would trigger those final events, and the equally momentous claim that he, along with God the Father, would preside over the final judgment. And these two claims, that he himself will come as the Son of Man and he himself would judge, these claims caused the Jewish leaders, religious leaders, to oppose him and reject him and crucify him. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சதுசேயர்களை தவிர கர்த்தருடைய நாளை பற்றிய அந்த நடைமுறையில் உள்ள அந்த உயிர்த்தெழுதல் கடைசி நியாயத்திற்கு இருக்கும் அந்த புரிதலை இருக்கிற அந்த குறைவான அந்த காரியங்களை இயேசு ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கரிசனம் என்னவென்றால், அவரே மனுஷகுமாரன் என்ற அந்த தைரியமான அறிக்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எதிர்கால வருகை, இந்த கடைசி கால சம்பவங்களை தூண்டும் என்ற அந்த தைரியமான அறிக்கை, மற்றும் பிதாவாகிய தேவனோடு கூட சேர்ந்து கடைசி நியாய தீர்ப்புக்கு அவர் தலைமை தாங்குவார் என்கிற இந்த இந்த அறிக்கைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த யூத மத தலைவர்கள் அவரை எதிர்க்கவும் நிராகரிக்கவும் காரணமாக மாறினது. Finally, I'm coming to the close. What Jesus did not explicitly elaborate. கடைசியாக நான் இந்த செய்தியின் முடிவுக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்து எதை வெளிப்படையாக விவரிக்கவில்லை. And several elements are missing or absent from Jesus's teaching about the future, such as the rebuilding of the temple following the destruction of the temple in 70 AD. Jesus also did not expound on the Antichrist, the rapture, the 7-year tribulation, the millennium, or the restoration of the nation of Israel. கடைசி காலத்தில் சம்பவிக்கக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து எதை போதிக்கவில்லை என்றால், 70 கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டில் அந்த எருசலேமுக்கும் தேவாலயத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டும் எழுப்புவதை குறித்து இயேசு போதிக்கவில்லை. அது போல அந்தி கிறிஸ்து, ரகசிய வருகை, 7 உபத்திரவம், 1000 அரசாட்சி, அல்லது இஸ்ரேல் தேசத்தின் அவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவதில், இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து அதிகமாய் விளக்க. The absence of teaching on these end time events does not mean that Jesus did not know about this or denied their future reality, but it suggests, however, that he chose to put the emphasis elsewhere. இந்த கடைசி கால சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் உட்படுத்தாததனால் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவங்களை குறித்து அறிந்திருக்கவில்லை என்பதோ, அல்லது இந்த இப்படிப்பட்ட அந்த சம்பவங்களை அவர் மறுத்தார் என்பதோ அதனுடைய அர்த்தம் அல்ல. ஆனால் அதுக்கு மாறாக இந்த சம்பவம் வேறு இடத்தில் முக்கியத்தை எடுக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். And Jesus depicted distant future events in a very rather simple and straightforward manner. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தொலைதூர அந்த கடைசி கால சம்பவங்களை மிகவும் எளிமையாகவும் நேராகவும் அதை சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். After an unknown protracted period, Jesus would return visibly and physically in glory. அறியப்படாத அந்த அந்த நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்கால உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து அவர் மகிமையோடு வருவதாக அவர் வெளிப்படுத்தினார். Come with his angels to inaugurate the future resurrection and participate with the Father in the final judgment, which would lead to final salvation in God's kingdom for his people and punishment for the rest.
கடைசி நாட்களில் அவர் பிதாவோடு கூட அந்த நியாய தீர்ப்பில் கலந்து கொள்வதற்காக தம்முடைய தேவதூதர்களோடு கூட பகிரங்கமாகவும் மகிமை பிறந்தவனவராக திரும்பி வருவார் என்று நம் ஆண்டவராய் சொல்லி இருக்கிறார். I will show you what he simply said. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So if you see this, you see lot of us get confused by so many details in Revelation, Daniel. That's all okay, we'll come to that. But Jesus teaching to us is to have this big picture right. நாம் வெளிப்படுத்துதலும் தானியலிலும் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை குறித்து நாம் குழம்பி இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை கவனிக்கும்படியாய் நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்தி கிறிஸ்து இங்கே வருவான், அங்க வருவான், உபத்திரவ காலத்துல இது நடக்கும், இஸ்ரவேல் தேசம் திரும்ப கட்டப்படும், இதுல எல்லாம் உட்கார்ந்து சில பேர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இஃப் யூ இஃப் யூ லுக் அட் வாட் ஜீசஸ் டாட் ப்ராட்லி, ஹி வாஸ் லிவிங் அட் த டைம் ஆஃப் the second temple built by Zerubbabel, which was expanded by Herod. It was a beautiful temple. At his Jesus, when he came in AD 30, and he was he died on the cross and he was resurrected in AD 30, he first predicted the temple will be destroyed very soon in this generation, and that happened in AD 70. இயேசு கிறிஸ்து மேசியாவினுடைய முதல் வருகை, சிலுவை மரணம், அது மாத்திரமல்ல அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து கிபி 30வது வருஷத்தில் அவர் முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே ஏரோதனுடைய ஆலயம் கிபி 70இல் அழிக்கப்பட்டது. And then you see the church age that we live in, where the grace of God, salvation through faith in Christ Jesus, indwelling Holy Spirit, and gospel going to the end of the earth, at the same time ongoing persecutions and trials for believers. These were all taught by Jesus Christ. அது மாத்திரமல்ல, இன்று நாம் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய அந்த சபை யுகம், தேவனுடைய கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுதல், விசுவாசிகளுக்கு இருக்கு வரக்கூடிய அந்த உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். Gospel going to the end of the earth. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் அந்த பூமியின் உலகத்தின் முடிவு பரியந்தம் போகும் என்ற காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Then he taught about his second coming with angels to in glory to judge the earth. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையில் அந்த பூமியை நியாயந்தீர்க்கும்படியாய் தம்முடைய தேவதூதரோடு கூட இரண்டாவது வரப்போகிறதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். Talk about the judgment seat of Christ and the reign of Jesus Christ on earth. அது மாத்திரமல்ல, பூமியில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையும் அந்த நித்திய நியாய தீர்ப்பையும் அந்த கற்றுக் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இரட்சகராக நினைக்கிறோம், பரிகாரியாக நினைக்கிறோம், இந்த சிலுவை தியானத்தின் நாட்களிலே நமக்காக தியாகம் செய்ததெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேர், இதெல்லாம் கடந்த காலம் நினைக்கணும், ஆனால் எத்தனை பேர் அவரை வரப்போகிற ராஜாவாக, நியாயாதிபதியாக, ஜனங்களை நியாயம் தீர்த்து பரலோகத்துக்கும் நரலோகத்துக்கும் அனுப்ப போகிற ஒரு உக்கிரம் நிறைந்தவராக, ஒரு வைராக்கியம் உள்ளவராக, அவருடைய அவருடைய வரப்போகிற அவருடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஒரு தீவிரமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த இப்படி நாம் எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசிக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. சோ டுடே அட் த சேம் டைம் வாட் we will see next month, God willing, we will see more detailed events as revealed by the apostles, particularly between now and the second coming of Jesus Christ. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தியது போல இன்னும் விரிவான சம்பவங்களை பார்க்கலாம். And while Paul's epistles and John's revelation add significantly to our understanding of the end times, it is always good to start our quest for grasping the biblical teaching on this vital subject, complex subject, with a close study of Jesus's teachings.
பவுலின் நிருபங்கள் யோவானுடைய வெளிப்பாடுகள் கடைசி காலங்களை குறித்து நம்முடைய புரிதலுக்கு அது நாம் அதை சேர்த்துக் கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட இந்த முக்கியமான அதே நேரத்தில் மிகவும் சிக்கலான இந்த விஷயத்தில் வேத போதனைகளை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்கான நம்முடைய தேடலை தொடங்குவதற்கு இது உதவியாக இருக்கும். In this way, when we focus on Jesus' teaching, our fascination with distant future events will be balanced with the sobering reality of the persecution of believers and the need for our life of quiet faithfulness, constant alertness, and fruitful ministry as the end draws near. இப்படி இந்த வழியில் நானும் நீங்களும் இப்படி தியானிக்கும் போது முடிவு நெருங்கும் போது உண்டாகக்கூடிய அந்த உபத்திரவங்களின் நிதானமான அந்த யதார்த்தத்துடனும் தொடர்ந்து விழிப்புடனும் இருக்கும் அந்த வாழ்க்கையின் தேவையுடனும் தொலைதூர கடைசி கால சம்பவங்கள் மீதான நமது மோகம் அது சமநிலைப்படுத்தப்படும். ஒரு சுருக்கமா ராஜ் ஜாமன். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மே நன்றியோடு தோற்றிருக்கிறோம். இருக்கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நம்முடைய வார்த்தை ஆண்டவர், நம்முடைய வேதவசனம் அதிகமா எங்களுக்கு அதை போதித்திருந்தாலும் நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆண்டவரே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவராய் ஆண்டவரே நீர் நித்திய மகிமையோடு வரப்போகிறீர் என்கிற அந்த செய்தியை கேட்கும் போது நாங்கள் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் மிகுந்த ஒரு பயபக்தியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தும்படியாய் கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரவணமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைகளை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த விடமா ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே நீங்க எங்களுக்கு தந்து வருகிற நல்ல போதனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வேதவசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கத்திருக்கிறவே தருவீராக. நாளை இணைப்புள்ள இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் நீங்க பேசினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் இருக்கும்படியாய் எங்களுடைய காதுகளை அதிகமாய் திறக்க வேணுமாய் எங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே செய்யுங்க. ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரவாயில்லை. ஆமென், ஆமென்.